ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரே நாளில் வரலாறு காணாத அளவுக்கு தற்போது கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் 1500 மேற்பட்டவர்களுக்கு தற்போது கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்கதாக தற்போது சுகாதாரத்துறை அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதத்தை விட மார்ச் மாதம் கொரோனா தாக்கம் ரொம்ப அதிகரிச்சுட்டே இருக்குது. முக்கியமாக பிப்ரவரி மாதம் எல்லாம் 500 கீழே இருந்த கொரோனா பாதிப்பு மார்ச் மாதத்துலேருந்து படிப்படியாக 700, 800, 1000 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1500 மேற்பட்டவர்களுக்கு தற்போது கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் பொறுத்த அளவில் குறிப்பாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு ரொம்ப அதிகரிச்சுட்டே இருக்குது. முக்கியமாக தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா பல பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இதனடுத்து பார்த்தீங்கன்னா தற்போது சுகாதாரத்துறை அமைச்சகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் எந்தெந்த நகரங்கள் எல்லாமே கொரோனா பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கோ அந்தந்த நகரங்களில் நாங்கள் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நகரங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாட்களில் முழு கட்டுக்குள்ளே நாங்கள் கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு தற்போது சுகாதாரத்துறை அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாட்களில் தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு ரொம்ப அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தடுக்க மக்களும் எங்களோடு சேர்ந்து கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சுகாதாரத்துறை அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா சென்னை, செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் தற்போது முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர தற்போது சுகாதாரத்துறை அமைச்சகம் முடிவு செஞ்சுருக்காங்களாம். அதே போல் இன்றைக்கி மத்திய அரசு ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த மாநிலங்களில் கொரோனா தாக்கத்தை பொறுத்து அந்தந்த மாநில முதல்வரே ஊரடங்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு கொரோனா பாதிப்பு ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஸோ இதனால் தேர்தல் முடிஞ்சோடனே கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஊரடங்கு போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.